இந்த உலகத்திலே மிகப்பெரிய செல்வத்தோடு வாழ்ந்த காரூனுடைய மரணம், பெரிய கோடீஸ்வரன், இன்றைக்கு முதலாவது பணக்காரன், இரண்டாவது பணக்காரன், மூன்றாவது பணக்காரன் என்றெல்லாம் பட்டியலிடுகிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிற அந்த பணக்காரனின் சொத்துக்களை வைத்து பூட்டி வைத்து அந்த திரைசேரிகளின் சாவிகளை சுமப்பதற்கே ஒரு பெரும் கூட்டம் இருந்தது. அப்படி பணத்தை அல்லாஹ் அள்ளி கொடுத்தான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், அவனுடைய ஆடம்பரம், அவனிடம் இருந்த சொத்தை பார்த்து மக்கள் எல்லோரும் மூக்கில் விரல் வைத்து பிரமித்து போய் நிற்பார்கள். காரூனுக்கு கொடுக்கப்பட்டது போன்று எங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்க கூடாதா என்று ஏங்கிக் கொண்டிருப்பார்கள். பெருமையின் உச்சகட்டத்தில் மிதந்து திரிந்தான். யாரையும் மதிக்க மாட்டான், அல்லாஹுடைய சட்டங்களை மதிக்க மாட்டான், அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்ய மாட்டான். இப்படி இருந்து கொண்டிருக்கிறவனிடத்தில் போய் கல்விமான்கள் சொல்லுகிறார்கள், லா தஃப்ரஹ் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன், பெருமையோடு நடக்காதே, பெருமையோடு நடக்கிறவர்களை அல்லாஹ்வுக்கு பிடிக்கவே பிடிக்காதே என்று சொன்னார்கள். அதே நேரத்தில் அவர்கள் அட்வைஸ் பண்ணுகிறார்கள், உனக்கு அல்லாஹ் நிறைய தந்திருக்கிறான், இதிலே உன்னுடைய உலகத்திற்கும் நீ பயன்படுத்திக் கொள். அதே நேரத்தில் வபத்தகி ஃபீமா ஆதாக அல்லாஹு தாரல் ஆகிரா, அல்லாஹ் உனக்கு தந்திருப்பதில் உன்னுடைய மரமே வீட்டுக்கும் தேடு என்று சொன்னபோது அந்த பணத்துமர் பேசியது. அவன் சொன்னான், இன்னமா ஊத்தீதுஹு அலா இல்மின் மின் இந்தி, என்னுடைய அறிவு ஞானத்தினால் இது கொடுக்கப்பட்டது, நான் என்னுடைய திறமையினால், என்னுடைய கெட்டித்தனத்தினால், என்னுடைய ஆற்றலினால் நான் தேடியவை, எனக்கு வந்து நீங்கள் அட்வைஸ் பண்ணுகிறீர்களா என்று அவர்களிடத்தில் கேட்டு பெருமையோடு கடைசி வரையும் அலைந்து திரிந்தான். அப்படி இருக்கும் போதுதான் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், ஃபஹஸஃப்னா பிஹி வ பிதாரிஹில் அர்த், அல்லாஹு அக்பர், ஊரே அப்படி இருக்கிறது, உலகமே அமைதியாக இருக்கிறது, அந்த நேரத்தில் பூமி அவனையும் அவனுடைய வீட்டையும் மாத்திரம் விழுங்கியது. அல் குர்ஆன் சொல்லுகிறது, எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் போது பூமிக்குள் அவனுடைய வீடு அப்படியே போனது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். இதுவும் ஒரு மரணம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படியான மரணம் நமக்கு வந்துவிடக்கூடாது. நாம் மூத்தாகும் போது எப்படி மூத்தாக வேண்டும் என்றால், நம்முடைய இறுதி தூதர் முஹம்மது முஸ்தஃபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுடைய கடைசி கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் கடுமையாக நோய்வாய்ப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த நோயிலும் இறுதி கட்டத்திலே அவர்கள் வந்தபோது கடுமையாக வருத்தப்பட்டார்கள். பக்கத்திலே ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் இருக்கிறது, அவர்களை அறியாமல் அந்த தண்ணீரை தன் மீது ஊற்றிக்கொள்வார்கள். அவ்வப்போது அவர்கள் சொல்லுவார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் வ இன்னலில் மௌத்தில சக்கராத், லா இலாஹ இல்லல்லாஹ், மௌத்திற்கு இப்படி ஒரு சக்கராத் நிலை இருக்கிறது என்று சொல்வார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹுடைய தூதரே, நீங்களும் வருத்தப்படுகிறீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னி உஅக்கு கமா யுஅக்கு ரஜுலானி மின்கும், உங்களில் இரண்டு மனிதர்கள் படுகிற கஷ்டத்தை நான் தனியே அனுபவிக்கிறேன் என்று சொன்னார்கள். உங்களில் இரண்டு மனிதர்கள் படுகிற வேதனையை நான் தனியே அனுபவிக்கிறேன் என்று சொன்னார்கள். இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போதுதான் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு நாள் நான் என்னுடைய மார்பிலே சாய்த்து வைத்துக் கொண்டிருந்தேன். அப்போது என்னுடைய சகோதரன் அப்துல் ரஹ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அங்கே வருகிறார். வந்தவருடைய கையிலே மிசுவா குச்சி இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் பேச முடியாத நிலைக்கு போய்விட்டார்கள். அவருடைய கையில் இருக்கிற மிசுவா குச்சியை பார்க்கிறார்கள். பார்க்கும்போது நான் புரிந்து கொண்டேன், அவர்கள் மிசுவாக் செய்ய விரும்புகிறார்கள் என்று. உடனே அல்லாஹுடைய தூதரிடத்திலே நான் கேட்டேன், அல்லாஹுடைய தூதரே, மிசுவா குச்சியை எடுத்து தரட்டுமா என்று கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையசைத்தார்கள். நான் அவருடைய கையிலிருந்து மிஸ்வாக்கை எடுத்து மென்று அல்லாஹுடைய தூதரின் வாயில் வைத்து மிஸ்வாக் செய்து விட்டேன். மிஸ்வாக் செய்து முடிந்ததும் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹும்மா ஃபிர்லி வர்ஹம்னி, அல்லாஹும்மா ஃபிர்லி வர்ஹம்னி வ அல்ஹிக்னி பிர்ரஃபீகில் ஆலா மஅ அல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மின அன்னபியீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதா வஸ்ஸாலிஹீன் விரலை வானத்தை நோக்கி உயர்த்தி கூரையை பார்த்துக் கொண்டிருக்கும் போது அவருடைய ரூஹ் போனது
என்று அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே 23 வருடங்கள் அல்லாஹ்வுடைய ரிசாலத்தை சுமந்து அதை போதித்த அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உயிர் பிரிய போகிறது என்று தெரியும் போது, அல்லாஹும்ம அக்ஃபிர்லி வர்ஹம்னி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து எனக்கு அன்பு காட்டி நல்லவர்களோடு என்னை சேர்த்து வை, யா அல்லாஹ் என்னுடைய மேலான நண்பரிடத்திலே என்று சொல்லுகிற நிலையில் அவர்களுடைய உயிர் பிரிந்தது என்பதை பார்க்கிறோம். அதே போன்றுதான் அவர்களுடைய பயிற்சி பாசறையிலே பயிற்சி பெற்று இஹ்லாஸிற்கு பெயர் போன உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஜ்ர் தொழுகையிலே இமாமத் செய்வதற்காக வேண்டி முன்னால் வந்து நிற்கிற போது, பின்னால் வந்து ஒருவன் குத்திய காரணத்தினால் உடம்பில் 7-8 இடங்களிலே குத்தப்பட்டது. உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை சஹாபாக்கள் சுமந்து வீட்டிலே வைத்து சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறார்கள். கடைசி கட்டம், மரண வேதனையிலே அவர்கள் இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அவர்களுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா வந்து தன்னுடைய தந்தையின் தலையை தூக்கி மடியிலே வைக்கிறார். மடியிலே வைத்து சொல்லுகிறார், மடியிலே வைத்திருக்கும் போது உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மகனே, என்னுடைய தலையை உன்னுடைய மடியில் இருந்து கீழே இறக்கி வை என்று சொன்னார்கள். அதற்கு மகன் கேட்கிறார்கள், தந்தையே, என்னுடைய மடி வசதியாக இல்லையா என்று கேட்டார். ஒரு தலையவை திரட்டுமா என்று கேட்டார். அதற்கு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மகனே, உன்னுடைய மடியும் வேண்டாம், தலையணையும் வேண்டாம், என்னுடைய தலையை நிலத்திலே வைத்து விடு. ஃபவைலி வவைல உம்மி இல்லம் யர்ஹம்னி ரப்பி, என்னுடைய ரப் மாத்திரம் எனக்கு அன்பு காட்டாவிட்டால் எனக்கும் என்னுடைய தாய்க்கும் கேடுதான், அழிவுதான் என்று சொல்லி அந்த நிலையிலே அவர்களுடைய உயிர் பிரிந்தது என்பதை அவர்களுடைய வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஃபிரௌனுடைய மரணத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். காரூனுடைய மரணத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். இங்கே நாம் எல்லோரும் அதிகமாக நேசிக்கிற அல்லாஹுடைய தூதரின் மரணத்தையும் அவருடைய நேசத்திற்குரிய உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹுவுடைய மரணத்தையும் நாம் பார்க்கிறோம். நாம் முடிவெடுக்க வேண்டும், நம்முடைய மௌத் நமக்கு எப்படி வர வேண்டும் என்பதை. மௌத் வரும் சகோதரர்களே, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் மலக்குல் மௌத் அலி இஸ்லாமர்களுடைய பிடியிலிருந்து யாருமே தப்ப முடியாது என்பதை நாம் ஈமான் கொண்டவர்கள். எனவே எந்த நேரத்திலும் மௌத்துக்கு தயாராக நாம் இருந்து கொண்டிருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, 60-70 வயதை தாண்டியவர்களை பொறுத்தவரையில் மௌத்துக்கு மிக நெருக்கமாக தர்க்க ரீதியாக இருக்கக்கூடியவர்கள். தர்க்க ரீதியாக சிந்தித்து பார்க்கும் போது அவர்கள் மௌத்துக்கு மிக நெருக்கமாக இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைருன் நாஸ் மன் தால உம்ருஹு வ ஹஸுன அமலுஹு, மனிதர்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா, ஆயுள் நீளமாக இருந்து சாலிஹான நல்ல அமல்களை செய்யக்கூடிய மனிதர் என்று சொன்னார்கள். எனவே இந்த உலகத்தில் எப்போது நமக்கு மௌத்து வரும் என்பது யாருக்குமே தெரியாது. தாயினுடைய வயிற்றில் இருக்கும் போது ஒரு மலக்கை அல்லாஹு தஆலா அனுப்பி பல விஷயங்களை நமக்கு எழுத வைத்தான். அவ்வாறு எழுதப்பட்ட விஷயங்களிலே நம்முடைய அஜலும் மிக முக்கியமானதாகும். அல்லாஹு தஆலா அந்த மலக்கின் மூலம் எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழ்வோம் என்பதை எழுதிவிட்டு அதை மறைத்து விட்டான். மலக்கும் மலக்கை தவிர வேறு யாருக்குமே அல்லாஹு தஆலா அதை அறிவித்துக் கொடுப்பதில்லை. மௌத்து வரும்போது மாத்திரம்தான் நாம் மௌத்தாக போகிறோம் என்பது நமக்கு தெரியும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தை பொறுத்தவரையில் இந்த உலகம் இச்சைகளால் சூழப்பட்ட ஒரு இடமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நம்முடைய மனசுக்கு விருப்பமானவைகள் நம்மை இழுத்துக் கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் இன்னும் ஒரு பக்கம் அல்லாஹுடைய சட்டங்கள் நமக்கு கட்டுப்பாடுகளை போட்டுக்கொண்டே இருக்கும். மனதை கவரக்கூடிய மனதிற்கு இச்சையான விஷயங்களிலே போய் விழுந்து விட்டோமாக இருந்தால் மௌத்தாகும் போது கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே தொழாதவர்களாக, மௌத்தாகும் போது ஜக்காத்து கொடுக்க வேண்டி இருந்தும் ஜக்காத்து கொடுக்காதவர்களாக, மௌத்தாகும் போது கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே நோன்பு ஹஜ் போன்ற கடமைகள் நம்ம கடமையான நிலையில் அவற்றை நிறைவேற்றாதவர்களாக, வட்டி சாப்பிட்டவர்களாக, சூதாட்டத்தில் ஈடுபட்டவர்களாக, மதுபானம் அருந்தியவர்களாக, விபச்சாரம் செய்தவர்களாக, புறம் பேசியவர்களாக, அவதூறுகளை பரப்பியவர்களாக, இப்படி பாவங்கள் செய்தவர்களாக நாம் மௌத்தானால் நம்முடைய நிலை என்ன என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்று நம்முடைய கண் முன்னால் நிறைய மௌத்துகளை பார்க்கிறோம். அந்த இடத்தில் நான் இருந்திருந்தால் என்று யோசித்து பாருங்கள். சின்ன வயதை உடையவர்கள் மௌத்தாகும் போது ஜனாசாவிலே கலந்து கொள்கிறோம், அவர்களை பற்றி பேசுகிறோம், கவலைப்படுகிறோம். அதே ஆளாக என்னை அல்லாஹ் ஆக்கியிருந்தால், அந்த மௌத்தான சகோதராக பாதையிலே விபத்தை பார்க்கிறோம், விபத்திலே உடனடியாக இஸ்தலத்திலே அவர் மௌத்தானதை பார்க்கிறோம்,
இதே நிலை எனக்கு ஏற்பட்டிருந்தால் இன்று நாம் ஒவ்வொருவரும் சிந்திப்போமாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை ஏற்படும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எமது நிகழ்ச்சிகளை யூடியூப் வாயிலாக தொடர்ச்சியான பயன்களை பார்வையிட டாக்டர் முபாரக் மதனி ஒபிஷியல் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.